அது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் தொப்பை மட்டும் கம்மி பண்றோம் அந்த மாதிரி எல்லாம் யாராவது சொன்னாங்க தயவு செஞ்சு அவங்க கிட்ட போகாதீங்க இப்போ ஒருத்தவங்க எங்க கிட்ட கன்சல்டேஷனுக்கு வராங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணாலே நீங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியும் பட் வெயிட் லாஸுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டயட்னா சோ நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி எல்லா இன்ஃபுளுசரையும் பார்த்து பார்த்து அதே தேடிட்டே இருப்பீங்க ஒருத்தவங்க வந்து ஒரு டிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஏன் அதை பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜஸ் சி தேர் இஸ் நோ எவிடென்ஸ் சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ரிசர்ச் ரிசர்ச்சும் இல்லை பிரியாணி கூட எடுத்துக்கலாங்க அது இட் வில் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் யூ டு லூஸ் வெயிட் அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அறுபது நாள் வந்து உடம்பு கம்மி பண்ணலாம் இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்க ஃபிட்னஸ் சேலஞ்ச் இப்படிலாம் சொல்றாங்க அது உண்மையிலே பாசிபிள் ஆகும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு நான் உங்க முரளி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேட்சோ பிரச்சனை நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்மலாம் டாக்டர் கிட்டே போவோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணுறோம் இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணுறோம் அப்படி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஆன்சர் கரெக்டாக வந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் கிடையாது இல்லையா ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி மக்கள் என்ன மாதிரி எல்லாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கான ப்ராப்பரான ஆன்சர் தரத்துக்கு நம்ம கூட கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் வர்ஷா ஈஸ்வரன் இருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேன் மேம் ஃபஸ்ட்டெலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட கேட்போம் இல்ல தாத்தா பாட்டி கிட்ட கேட்போம் அவங்க வந்து வீட்டு வைத்தியம் சொல்லுவாங்க நம்ம இது பண்ணுவோம் இப்போ மக்கள் கொஞ்சம் அப்டேட் ஆகி என்ன பண்றாங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன பண்ணாங்கன்னா யூடியூப்ல வந்து சர்ச் பண்றாங்க இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகமா கண்ணன் வர்றாங்க ஓகேங்களா அந்த கண்ணனுக்கு வந்து ப்ராப்பர் ஆன்சர் இருக்கானா அந்த டவுட் தான் சோ இப்போ என்ன பண்ண போறா உங்க கண்மடியே வந்து வெயிட் லாஸ் போட போறேன் சோ மக்கள் வந்து என்ன மாதிரி சர்ச் பண்ணிருக்காங்க சோ அதுக்கான ப்ராப்பரா ஆன்சர் நீங்க தர போறீங்க சரி ஓகே சோ பண்ணலாமா ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ்னு போட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் டயட்னு கேட்டிருக்காங்க சோ அதுக்கு பேர் சர்ச் பண்ணிருப்பாங்க போல அதான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்குது சோ வெயிட் லாஸ் டயட் அப்படின்னு ஒன்னு இருக்கா இல்ல முதலையை நீங்க வந்து ஜென்ரல்லா பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்னு நினைக்கும் போது நீங்க கேல்ரி டெபிசிட்ல இருக்கணும் அதுதான் வந்து சயின்டிஃபிக் ஃபார்ம்ல ஓகேங்களா அதான் பேசிக் பிரின்சிபல் ஸோ கேல்ரி டெபிசிட்னா என்ன நீங்க வந்து ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேல்ரி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ஐநூறு கேலரி நீங்கள் கம்மி பண்ணும்போது தௌசண்ட் கேலரி வருது அந்த தௌசண்ட் கேலரி தான் வந்து உங்களுக்கு கேலரி டெஃபிசிட்ன்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் அதை எப்படி வேணால் அச்சீவ் பண்ணலாம் அதாவது நைட்டு வந்து யூனோ டின்னர் சாப்பிடாம கூட இருக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம கூட நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி டு அச்சீவ் வெயிட் லாஸ் சரிங்களா பட் வெயிட் லாஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டயட்டுன்னா அதெல்லாம் யூனோ இட்ஸ் அ ஃபேட் நீங்கள் கேலரி டெஃபிசிட் அந்த ஃபார்ம்ல அதை யூஸ் பண்ணாலே நீங்க கண்டிப்பா வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும் ஆனா நீங்க வந்து அதை ஹெல்த்தியா சஸ்டைனபிளா பண்ணனும் நான் வந்து ரெண்டு மாசம் மட்டும் பண்ணுவேன் நான் வந்து ரெண்டு மாசம் கீட்டோல இருப்பேன் அதுக்கப்புறம் அது கிராஷ் ஆயிட்டு நான் ரெண்டு மாசம் கீட்டோல இருந்ததுக்கு அப்புறமா நான் வந்து நார்மலா சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீ நெனைச்சீங்கன்னா அது சஸ்டைனபிளே கிடையாது நீங்க திருப்பி வெயிட் போட ஆரம்பிப்பீங்க ஸோ உங்களுக்கு என்ன சஸ்டைனபிளா பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை வந்து பண்ணலாம் இப்போ ஒரு ஒருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் வந்து வெயிட் லாஸ்ட் ஆயிடுச்சு சொல்றாங்க அது வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா

ஓகேவா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வி ஷுட் டேக் த ரெண்டூ கன்சல்ட்ரேஷன் இப்போ ஒருத்தவங்க கிட்ட கன்சல்டேஷனுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும் அவங்களுக்கு எதாவது அலர்ஜி இருக்கா ஏதாவது இன்டாலரன்ஸ் இருக்கா இல்லை அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பிளானே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சும்மா நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அது லாங் ரன்ல உங்களுக்கு ஹெல்ப்பும் ஆகாது ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் பார்த்து பார்த்து அதையே தேடிட்டே இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராமை நீங்க வந்து பண்ணவே மாட்டீங்க ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர்னா எங்கள மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணாலே சீ யூ ல் லுக்கேட் யூ ஹெல்த் அஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து யாரோ ஃப்ரீயாக ஏதோ சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு ஏன்னோ டிப்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் உங்களோட ரிசர்ச்சே பண்ணுங்கள் ஒருத்தங்க வந்து ஒரு டிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஏன் அதை பண்ணணும் அதை பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் அது ரிசர்ச் பண்ணிங்கன்னா இட் இல் பி பெட்டர் ஸோ இல்லாட்டி வேர்ல் ஹேப்பன் நீங்கள் அவங்க சொல்கிறத வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி ஏதாவது சைடு எஃபெக்ட் வரலாம் இப்போது அடுத்தபடியாக வந்து கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா

நார்மல் தண்ணி குடிங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே நார்மலாக தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களெல்லாம் தண்ணி குடிக்க வைக்கிறதே வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கு எங்களுக்கு ஸோ அதை பண்ணுங்க பேசிக்ஸை வந்து கெட் ரைட் எல்லாரும் என்ன சொல்றாங்க நல்லா தூங்குங்க சாப்பிடுங்க ஒழுங்கான ஃபுட்டு சாப்பிடுங்க தண்ணி குடிங்க அது அந்த நார்மல் பிஹேவியரே நீங்கள் வந்து யூனோ ப்ராப்பராக பண்ணாலே வந்து யூ கேன் சி ரிசல்ட் வெயிட் லாஸ்ல வெயிட் லாஸ்க்குன்னு குறிப்பிட்ட ஒரு ட்ரிங்க் எல்லாம் கிடையாது சொன்னீங்க இல்லையா தண்ணி குடிங்க நல்லது ஆமாங்க ஒரு சில பேர் வச்சிட்டு இருக்காங்க ஆனால் சுடு தண்ணி குடிச்சா உடம்பு கம்மியாயிடும் அப்படின்ட்டு இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான உங்க பதில் சி தேர் இஸ் நோ எவிடென்ஸ்ங்க சயின்டிஃபிக்கா எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லை சுடு தண்ணி குடிச்சா வந்து உங்க ஃபேட் ஃபேட்டை வந்து மெல்ட் பண்ணோன்னு அந்த மாதிரிலாம் இல்லை அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் மெசேஜஸ் பாக்குறதுக்கு வேணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு ஓ இது நல்லா இருக்கே அப்படின்னு பட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு சுடு தண்ணி மேக்ஸிமம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓகேவா அதை தவிர்த்து சுடு தண்ணி குடிச்சா அப்படியே உங்க ஃபேட்லாம் மெல்ட் ஆயிடாது அதுக்கு நீங்க ப்ராப்பரான ஒரு கேல்ரி டெஃபிசெட் பிளான்ல இருக்கணும் ஓகே நல்லா சொன்னீங்க இப்போ அடுத்தபடியா வந்து வெயிட் லாஸ் எக்ஸசைஸ்னு கேட்டிருக்காங்க வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் ஓகே ஆ அதுக்கு என்ன சொல்லுங்க நீங்க எனி ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் இல்ல நியூட்ரிஷன் எக்ஸ்பெர்ட் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு எக்ஸசைஸ் கிடையாது ஓகேவா ஓவராலாக வந்து உங்கள் பாடி வந்து எப்படி டோன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அது வந்து இட் இல் இன்க்ரீஸ் யுவர் மசில் மாஸ் ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நீங்கள் இன்னும் யூனோ ஸ்ட்ராங்காக ஆவீங்க உங்களுக்கு எந்த வீக்னஸ் டயர்டாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க க்ராஷ் டயட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க பட் வென் யூ டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணாது நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க ப்ரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கும் சில விஷயங்களை தூக்கலாம் ஒரு ஒரு கேனை கூட நம்மளால் தூக்க முடியல ஸோ அதெல்லாம் தூக்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும் அதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வில் ஹெல்ப் யூ கார்டியோ இஸ் ஃபார் யூனோ உங்கள் ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கார்டியோ வேணும் ஸோ ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டை போனீங்கன்னா அதில் கிவ்யூ பேலன்ஸ் ஆஃப் கார்டியோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபார்ம் எப்படி எப்படி உட்காரணும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஆஸ் யூ கீப் லூசிங் வெயிட் பட் வெயிட் லாஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைஸ் கிடையாது அண்ட் ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் எம்மித் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஃபேஸ் ஃபேட் மட்டும் கம்மி ஆகணும் எனக்கு வந்து தொப்பை மட்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் இந்த மாதிரி தொப்பை மட்டும் கம்மி பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போகாதீங்க பிகாஸ் அ பிகஸ்ட் ஸ்கேம் உங்களோட பாடி ஃபேட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெயிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே வெயிட் போடுறீங்கன்னு இட் மேட்டர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஜெனடிக்ஸ் அண்ட் யார் ப்ராப்பசிஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து வெயிட் போட்டால் உடனே ஃபேட் மூஞ்சில் தெரியும் சில பேருக்கு வந்து தைஸ் வந்து ஃபேட் நிறைய போட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எங்கே அவங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எங்கே பாடி ஃபேட் குறையுதுன்னு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஜெனெட்டிக்ஸ் இட் டசன்ட் டிபெண்ட் டிப்பெண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபேஸ்ல தான் குறையும் நீங்க நினைச்சீங்கன்னா அது அப்படிலாம் ஆகாது மேபி லாஸ்ட்டா உங்களுக்கு ஃபேஸ்ல ஃபேட் குறையலாம் ஸோ பேஷண்ட்டா நீங்க இருக்கணும் அந்த ப்ராசஸ்ல அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அறுபது நாளா வந்து உடம்பு கம்மி பண்ணலாம் வந்து ஜாயின் பண்ணுங்க பிட்னஸ் சேலஞ்சிப்லா சொல்றாங்க அது உண்மையிலே பாசிபிளா அறுபது நாள கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாங்க ஓகேங்களா நீங்க வந்து உங்க வெயிட் லாஸ்ட் ஜேர்னிய சயின்டிஃபிக்காக பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் யூனோ கேலரி டெபிசிட்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல த்ரீ டு ஃபோர் கிலோஸ் கண்டிப்பாக கம்மி பண்ணலாம் ஸோ அறுபது நாளெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் கிலோஸ் இங்கே கம்மி பண்ணலாம் எயிட் டு டென்னே வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு வந்து வாட்டர் வெயிட் டக்குன்னு கம்மியாகும் விச் இஸ் அ குட் திங் அது கண்டிப்பாக பாசிபிள் ஆனால் வந்து அறுபது நாள் அறுபது கிலோ கம்மி பண்ணுவேன் நாற்பத்தி அஞ்சு கிலோ அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட் நீங்கள் சொல்லிங்க கேலரி டெஃபிசிட் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா கலரி டெஃபிசிட் இருக்கணுன்றதுக்காக நைட் சாப்பிடாம இருக்கிறாங்க இல்லை மார்னிங் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லதா இட் டிபெண்ட்ஸுங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரால வந்து நைட்டு வந்து என்ன சொல்றது சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அசிடிட்டி இஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் உங்க மெடிக்கல் கண்டிஷனை நீ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பாடியை புரிஞ்சுக்கணும் இஃப் யூ ஃபீல் லைக் வந்து எனக்கு சாப்பிடணும் எனக்கு த்ரீ மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா ப்ளீஸ் ஈட் இட் ரேர்லி டசன்ட் மேட்டர் நீங்கள் மூணு மீல் சாப்பிட்டாலும் சரி இல்லை ரெண்டு மீல் சாப்பிட்றீங்களோ இல்லை ஆறு மீல் பத்து மீல் சாப்பிட்டா இட் ரேர்லி டசன்ட் மேட்டர் ஆஸ் லாங்கஸ்ட் யோர் ஆன் அ கேலரி டெஃபிசிட் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா இப்போ வந்து தௌசண்ட் கேல்ரிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் அந்த தௌசண்ட் கேலரியை வந்து மார்னிங்கில் வேணா ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரியும் பண்ணலாம் டிவைட் பண்ணலாம் இல்லை பத்தா கூட நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுவும் உங்கள் இஷ்டம் பட் தட் ஹாஸின் நீந்தட்டோம் நான் ரெண்டு மீல் தான் சாப்பிட்ணும் நான் வெயிட் லாஸில் இருந்தால் நான் ரெண்டு மீல் தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி எந்த ஒரு எவிடென்ஸும் கிடையாது உங்களுக்கு வந்து ச ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நைட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் நீல ஏன்னா நம்ம நிறைய நேரம் தூங்குவோம் இல்லையா சில பேருக்கு அசிடிட்டி எழுந்துக்கும் போது ஃபார்ம் ஆகும் இல்லை மார்னிங் வந்து சாப்பிட்லனா இப்போ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மார்னிங் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்போக்ளைசிமிக் ஆகலாம் மயக்கம் வரலாம் ஸோ உங்களோட பாடி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மீல்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணணும் டசன் மீன் தட் நான் டின்னர் ஸ்கிப் பண்ணணும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது ப்ராப்பராக ஸ்ட்ரக்சடடாக உங்களுக்கு உங்க ரொட்டீனாக தெரியணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீல்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தபடி என்ன கேட்டுருக்காங்கன்னா வெயிட் லாஸ்ட் கிப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க ம் சரிங்களா சொல்ல வரீங்க டிப்ஸ்ஸா சரி ஃபைவ் திங்ஸ் ஐ கேன் சே நம்பர் ஒன் வந்து பிரின்சிபலே அதுதாங்க கேல்ரி டெஃபிசிட் கேலரி டெஃபிசிட் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட கேல்ரி டெஃபிசிட் என்னன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் மீல் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுனால சாலட் தான் நான் சாப்பிட்ணும் நான் ரைஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு ப்ராப்பர் சவுத் இண்டியனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்போ வந்து சாம்பார் ரசம் இதெல்லாம் எனக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம் அந் வாட் மேட்டர்ஸ் இஸ் போஷன் போர்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணும் போது யூ கேன் ஈட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சாப்பிட்லாம் பட் எல்லா மீலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம் ப்ரோட்டீனாக என்ன நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கும் போது என்ன உங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸு நான் வெஜிடேரியனாக இருக்கும் போது என்ன அப்படின்னு உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் எல்லா எல்லாமே நீங்கள் ப்ரோட்டீன் காப்ஸ்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாடி ஸோ அது ரொம்ப முக்கியம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லோரும் வந்து ஸ்லீப்பை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுறோம் ஏன் தூங்கணும் அது வந்து ஏதோ கூல் ட்ரெண்ட் ஆகிடுச்சு தூங்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கரெக்ட் ஸோ அதனால் தூங்குறது ரொம்ப நல்லது பாடிக்கு இன்ஃபேக்ட் ஃபேட் லாஸுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாலாவது வந்து எக்ஸசைஸ் ப்ரையோட்டைஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் ஒரு உமனாக இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டார்ட் லிஃப்டிங் வெயிட்ஸ் இட் வில் ஹெல்ப் யூ ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சம்திங் ஐ ரெக்கமெண்ட் அஞ்சாவது வந்து தண்ணி கரெக்டாக தண்ணி குடிங்க சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு

இவ்வளோதான் டிஃப்ரென்ஸை தவிர உமன்க்கு இது சாப்பிட்டா பெட்டர் வெயிட் லாஸ்ல அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபிஸ் கேட்டிருக்காங்க அது ஏதாச்சும் இருக்கா டின்னர்ல வந்து சாப்பிட்டா மட்டும் தான் வெயிட் கம்மியாகும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கேலரி டெபிசிட்ல இருக்கும் போது நீங்க டின்னருக்கு தோசையும் சாப்பிடலாம் ரைஸும் எடுத்துக்கலாம் பிரியாணி கூட எடுத்துக்கலாங்க அது இட் வில் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் யூ டு லூஸ் வெயிட் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க அந்த குவான்டிட்டி ரைஸ் மேட்டர்ஸ் சிக்கன் எடுக்கிறீங்களா அந்த பீசஸ் எவ்வளோ ஹோம்மேட் பிரியாணினா ஒன்றும் பெட்டர் ஏன்னா ஆயில் வந்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணோம்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும் வேர்லேருந்து சாப்பிடும்போது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ எவ்ரித்திங் வந்து போர்ஷன் கண்ட்ரோல் தான் நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கும்போது நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லாம் டின்னருக்கு சாலட் தான் எடுத்துக்கணும் ஜூஸ் தான் எடுத்துக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை எடுக்கிறது அளவாக எடுக்கணும் கரெக்டு அப்போ தான் சீ நீங்கள் அளவாக எடுக்கும் போது நீங்கள் வெயிட் லாஸும் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது ஐயோ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்போ நான் வெளில எங்கேயும் போய் சாப்பிட முடியாது இல்லை நான் எதாவது ஊருக்கு போக முடியாது இல்லை ஒரு வெட்டிங்க்கு போக முடியாதுன்னு உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது சஸ்டேனபிளாக எப்படி நான் அதை கொண்டு போகணும் ஸ்லோ அண்ட் ஸ்டைடியா நீங்க வெயிட் லாஸ் பண்ணாலே போதும் ஸோ சாஃப்ட்டு ஃபீலும் ஆகும்ன்றீங்க கல்ட் யா ஓகே மேம் இப்போ அதே மாதிரி தான் நைட்டுக்கு சொன்னேன் இல்லையா இப்போ மார்னிங் கேட்டிருக்காங்க அப்படி கேட்டிருக்காங்கன்னா வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸையும் கேட்டிருக்காங்க சம்திங் ஹாஸ் முன்னில இருக்காமே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி எந்த ஒரு வெயிட் லாஸ்ஸுக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் இல்ல இப்போ நீங்க நாலு பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபுரூட் சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகும் மார்னிங் கஞ்சி குடிச்சா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அண்ட் இப்படிலாம் சொல்றாங்க நிறைய பேர் ஃபாலோவ் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்லப்படுறீங்க சரி நீங்க என்ன சாப்பிடுவீங்க மார்னிங்ல

எந்த கார்போஹைட்ரேட் ஃபுட் நீங்கள் எடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுத் இண்டியன் ஸோ நான் அந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் ரைஸு இட்லி தோசை இடியாப்பம் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது கார்போஹைட்ரேட்டாக எடுக்கும் போது நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ் கண்டிப்பாக ஸ்பைக் ஆகும் சரிங்களா அது அதோட என்ன சொல்கிறது அதோட நேச்சுரல் ஃபினாமினு சொல்லலாம் எனி கார்போஹைட்ரேட் ஓகே ஃப்ரூட்ஸாக எடுத்தால் கூட கண்டிப்பாக ஸ்பைக் ஆகும் பட் இதை எப்படி எடுத்துக்கணுன்னு இருக்குது நீங்கள் அதே ரெண்டு இட்லியோட நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க இல்லையா ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ஓகே எடுத்துக்கும் போது அதில் ப்ரோட்டீனும் இருக்குது ஃபேட்டும் இருக்குது அது வந்து அந்த கிளைஸ்மிக் இண்டெக்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ணிவிடும் அதாவது உங்கள் சுகர் ஸ்பைக்கை கண்ட்ரோல் பண்ணும் பாடியில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது பேலன்ஸ்டாக எடுத்துக்கும் போது அண்ட் மார்னிங்கில் யாருமே வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க பட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரஷ்ல இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு வெல்ட்ரிக்காவை நறுக்கி நீங்கள் அது கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வயிறு ஓகேவா உங்களுக்கு பசிக்காது இதுவே நீங்கள் ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசி வரும் அப்போ தான் வந்து எல்லோரும் காஃபி ஏதாவது எடுப்பாங்க இல்லை டீ ஏதாவது குடிப்பாங்க கரெக்டாக பட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது பேலன்ஸ்டாக நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு வயர் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு பசியும் இருக்காது உங்களோட சுகர் லெவல்ஸும் ஸ்டெபிளைஸ் ஆகிடும் அண்ட் நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ வெயிட் லாஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டோ லஞ்ச் ஃபுட்டோ இல்லை நம்ம சாப்பிட்ற நார்மல் சாப்பாடு இட்லி தோசையை எப்படி பேலன்ஸ் தான் எடுத்துக்கணும்னு நமக்கு அந்த புரிதல் இருந்தாலே போதும் மக்கள் சர்ச் பண்ண எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஸோ உங்க டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மை முர்லி அண்ட் ஐ ஹோப் ஐ டி ஜஸ்டிஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சப்போஸ் இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த டாப்பிக்கில் வீடியோ போட நம்பரோ அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டாப்பிக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் அடுத்த வீடியோவாக போடுறோம் அண்டில் தென் சைனிங் ஆஃப் நான் உங்கள் முரளி